பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இயல் ஒன்று உரைநடை உலகம். தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது. இந்த இரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை ஆராய்கவும். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழி ஆகும். அது ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மொழி இல்லையில் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியாக ஒளி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்றின. மொழியின் வடிவங்கள் வாயினால் பேசப்படும், பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. வாயினால் பேசப்படுவதும் பிறரால் கேட்டு உணரப்படுவதும் பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. கண்ணால் கண்டு உணரும் வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும். எழுத்து மொழி இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. மனிதர்களில் சிந்தனைகள் காலம் கடந்து வருவதற்கும் எழுத்து மொழியே காரணமாகின்றது. ஒளி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்டகால பயன்பாட்டிற்கு உரியது. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன, சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ் மொழியின் பேச்சு எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளன. பேச்சு மொழி மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஆகும். பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். எடுத்துக்காட்டாக குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது கவனி என்னும் சொல் பேணுதல் என்று பொருளை தருகிறது. கவனி என்பது பேணுதல் என்னும் பொருளை தருகிறது. நில் கவனி செல் என்பதில் கவனி என்னும் சொல் நின்று கவனித்து செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருகிறது. அதுபோல ஒலிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும். எடுத்துக்காட்டாக என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி ஒலிக்கும் போது மறுப்பை உணர்த்துகிறது, மென்மையாக ஒலிக்கும் போது இயலாமையை உணர்த்துகிறது. ஒரு தொடரின் எந்த சொல்லுக்கும் அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியின் பொருளும் வேறுபடும். எடுத்துக்காட்டாக நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் பறவையை பார்த்தது யார் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். பறவையை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ எதை பார்த்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ பறவையை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிதும் உணவாகும் என்னும் நன்னூல் நூற்பா உணர்த்துகிறது. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழிநிலைகள் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவதும், கனவு காண்பதும் ஆகியவை மொழியே ஆகும். இதை கூறியவர் மு. வரதராஜனார். வட்டார மொழி பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு, இருக்குது, கீது என்று தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்லுவார்கள். இத்தகைய வேறுபாடுகள் காரணமாக வட்டார வழக்குகள் தோன்றுகின்றன. கிளை மொழிகள் ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியின் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாக புதிய மொழியாக பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளைமொழி என்பர். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் ஆகும். எழுத்து மொழி பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். ஒரு மொழியானது நீண்டகாலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை. ஆனால் வரி வடிவம் மாறுபடும். எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் அண்ணா காலை என்னும் எழுத்தியவற்றை இக்காலத்தில் அண்ணா காலை இவற்றை எழுதை மாற்றி எழுதுகிறோம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன. பேச்சு மொழி உலக வழக்கு, எழுத்து மொழி இலக்கிய வழக்கு. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒழிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். எடுத்துக்காட்டாக நல்லா சாப்பிட்டான் என்பது பேச்சு மொழி, நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி.
பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும் எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவும் வந்து போன்ற சொற்களும் இடையே பொருளின்றி போவதுண்டு. ஆனால் எழுத்து முறையில் இவை இடம்பெறுவதில்லை. பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அஃது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்து உணர்த்துகின்றது. உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடம் இல்லை. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி, டிக்ளாசிக் லாங்குவேஜ் எனப்படும். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். தமிழின் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளதை தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு என்று கூறியுள்ளார். தெரியுமா, கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாக வந்துகிறது. படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகின்றன. எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதால் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழி நடையில் அமைகிறது. ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு, திருத்திக் கொள்ள வாய்ப்பும் இல்லை. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவது இல்லை. பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து வருகிறது. எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை. மேலும் பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது. பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பதும் உண்டு. இ என்பதை ஏ என்றும் ஏ என்பதை உ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒழிப்பர். எடுத்துக்காட்டாக இலை என்பதை இல என்றும் உலகம் என்பதை உலகம் என்றும் ஒழிப்பர். இம்மாறுபாடுகள் எழுத்து மொழியில் இல்லை. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியையும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியையும் தேவைப்படுகின்றன. இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாக இலக்கிய தமிழே பயன்பட்டு வருகிறது. ஆனால் இக்காலத்தில் அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம் தாய்மொழி சிதையாமல் காக்க முடியும். இக்காலத்தின் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாலேஜ் லூமின் யூடியூப் சேனலின் இன்றைய பதிவில் நாம் பார்த்த தகவல்கள் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திடுங்கள். வியூவர்ஸ், இனிவரும் பதிவுகளில் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான அனைத்து தகவல்களையும் பதிவிட உள்ளோம். எனவே நாலேஜ் லூமின் யூடியூப் சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள். நாலேஜ் லூமினில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.